Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அயர்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடக்க போகிற ஃபஸ்ட் T20 மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அயர்லாந்துக்கு டூர் போயிருக்காங்க. ஸோ 3 T20 சீரிஸ் வந்து ஆட போகிறாங்க. நிறைய இந்தியன் யங்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரா தான் கேப்டன்சி பண்ண போகிறாருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா வந்து கம்பேக் கொடுக்குறாரு. ஃபஸ்ட் மேட்ச் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக மாட்டேன், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18th August ஈவினிங் 7:30 இந்தியன் டைம் படி ஸ்டார்ட் ஆகுது. வெனியூ த வில்லேஜ் டப்ளின் உள்ள கிரவுண்டில் வச்சு தான் அந்த மேட்ச் வந்து நடக்குது. ரீசன் ஃபார்ம் இந்த ரெண்டு டீமுக்கு இடையே எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா லாஸ்ட் 5 T20 மேட்ச்சில் 3 மேட்ச் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டே மேட்ச் தான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் T20 ஃபார்மெட்டில் ஒரு நல்ல டீமாக இருக்காங்க. குவாலிஃபைஸ் ஆனாங்க. யூரோப் குவாலிஃபைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2024 வேர்ல்டு கப் காண்டி வேர்ல்டு T20 காண்டி ஒரு சீரிஸ் ஆனாங்க. ஸோ அதில் எல்லாமே சின்ன டீம் தான். ஸோ அந்த டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டீமுக்கு இடையே உள்ள ஹெட் ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓவரால 5 மேட்சஸ் மோதியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் 5 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. அயர்லாந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணதே கிடையாது. இப்போ இந்த பிச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் சப்போர்ட் பண்ணுற விக்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆவரேஜ் ஃபஸ்ட் பாஸ் ஸ்கோர் 160 கிட்ட தான் இருக்குது. ஸோ டீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும். இனிஷியலாக போல் பண்ணுற போலர்ஸ்க்கு ஸ்விங்கு நல்லாவே கிடைக்கும். இந்தியன் டீம் சைடு பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா ஆடினார்னாலுமே சூப்பரான போலர் தான். ஆவேஸ்கான் ஆடினார் அப்படின்னா டெத்தில் தான் யூஸ் ஆவார். ஸோ மித்தபடி பார்த்தீங்கன்னா அசதீப் சிங்கு நல்லாவே ஸ்விங் பண்ணக்கூடிய போலர் இந்தியா சைடு. அப்படியே ஆப்போசிட்டில் அயர்லாந்து சைடு பார்த்தீங்கன்னா ஜோஸ்வா லிட்டில் இருக்கார் லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் போலரு. அடுத்து மார்க்கெட் இருந்த ரெண்டு போலர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்விங் பண்ணுவாங்க. ஸோ இந்தியன் டாப் ஆர்டர்ஸை கொஞ்சம் கஷ்டப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த கேப்டன் டாஸ் வின் பண்ணாலும் சூஸ் டு போல் சொல்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ டோட்டல் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 மேட்சஸ் வந்து இன்டர்நேஷனல் மேட்சஸ் நடந்திருக்கு. 7 பேட் ஃபர்ஸ்ட்டும் 9 பேட் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. டை ஆனது கிடையாது. ஓவரால் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பாஸ் ஸ்கோர் 163 அப்படிங்கிறது தெரிய வருது. ஹையஸ்ட் ஸ்கோர் ஸ்காட்லாந்து அடிச்சிருக்காங்க. 252 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. லோவ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து தான் அந்த கிரவுண்டில் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. 72 வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் 150 கீழே 7 முறையும், 150 169 ரெண்டு முறையும், 170 189 ரெண்டு முறையும், 190 ப்ளஸ் 5 முறை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 கீழேயும் 190 மேலேயும் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கோர்ஸ் வந்துருக்கு. வந்தால் கம்மியாக வருது, அப்படி இல்லைனா 190 மேலே ஹை ஸ்கோராக தான் வருது. ஸோ இந்த மேட்ச் ஹை ஸ்கோர் ப்ரெடிக்டபிள் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸ்பெஷல் ஸ்டாட்ஸாக பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த வென்யூவில் எத்தனை மேட்சஸ் ஆடிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 14 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 4 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அயர்லாந்துக்கு அகேன்ஸ்டாக தான் அந்த 4 மேட்சுமே ஆடிருக்காங்க. அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் 2015 2022க்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 மேட்சஸ் ஆடிருக்காங்க. 2 தான் வின் பண்ணியிருக்காங்க. 8 மேட்ச் இந்த கிரவுண்டில் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நோட் பண்ண வேண்டிய விஷயம், கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசன்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 June 2022 இந்தியா அயர்லாந்து மோதினாங்க. ஃபஸ்ட் பேட் பண்ண இந்தியா 225 விக்கெட்டு. அயர்லாந்து கிட்டத்தட்ட வின் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தீபக் ஹூடா கிட்டத்தட்ட செஞ்சுரி அடிப்பார். அதை கம்பேக் கொடுக்குற வகையில் பார்த்தீங்கன்னா ஹாரி டெக்டார் சூப்பரான இன்னிங்ஸ் ஆடி ஒரு 64 பார்த்தீங்கன்னா குயிக்காக ஆடி ஒரு 221 ரன் கிட்ட வந்திருப்பாங்க. மேட்சை லூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ் போலர்ஸ் மட்டும்தான் 7 விக்கெட் எடுத்துக்காங்க. ஸ்பின் போலர்ஸ் எந்த விக்கெட்டுமே எடுக்கலை. செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் 3 ஸ்பின் 1 அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓவராலாக 10 விக்கெட் பேஸ் போலர்ஸும் 1 விக்கெட் தான் ஸ்பின் போலர் எடுத்திருக்காங்க. ஸோ பேஸுக்கு இந்த பிச்சு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் 26 June 2022 நடந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அயர்லாந்து 108 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ 4 விக்கெட் போயிருக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா. அது வந்து கிட்டத்தட்ட டிஎல்எஸில் வந்து இந்த மேட்ச் ரிசல்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு ரெயின் அந்த காரணத்தினால. இந்தியா 11 3 விக்கெட் போயிருக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன மிஸ்டேக். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணி 111 பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் போய் மேட்ச் வந்து முடிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 பேஸ் போலர்ஸும் 1 விக்கெட் ஸ்பின் போலர்ஸும் எடுத்திருந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட் பேஸ் போலர்ஸு, ஓரளவு 6 விக்கெட் பேஸ் போலர்ஸும் 1 விக்கெட் ஸ்பின் போலர்ஸும் சொல்லி ஸ்பின்னர்ஸ்க்கு டாமினேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராபபிள் 11 இந்தியாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாடு, யசஸ்வி ஜெய்ஸ்வாலி, திலக் வர்மா, சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், ஜஸ்பிரீத் பும்ரா, அசதீப் சிங், பிரசீத் கிருஷ்ணா, ரவி பிஷ்ணாங்கிறது ப்ராபபிள் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஒரு மாதிரி டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்கிற ரீசன் காண்டி என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட ப்ராபபிள் 11 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணலாம். நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா, அசதீப் சிங், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், அடுத்து பார்த்தீங்கன்னா
எஸ்எஸ்வி ஜெயசுபன் மீது யாருமே கிடையாது. ஸோ இந்த மூணு பிளேயர்ஸ் தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான குவாலிட்டியான பிளேயர்ஸாக வந்து தெரியுறாங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அசதீப் சிங்கும் பும்ராவும் ஸ்டார்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரசித் கிருஷ்ணாவும் கூட போல் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பிரசித் கிருஷ்ணா ஆடலைங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல ஆவேஷ் கான் ப்ளே பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா ஆடலை அப்படிங்கிற பட்சத்தில் ஜிதேஷ் சர்மா பிளேஸில் சிவம் தூபேயை கொஞ்சம் மேலே இறக்கி விடுவாங்க. சிவம் தூபே ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஒருவேளை சிவம் தூபே லைன் அப்பில் வந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் லெஃப்ட் ஹேண்டர், திலக் குர்மா லெஃப்ட் ஹேண்டர், சிவம் தூபேயும் நம்ம லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ரிங்கு சிங் லெஃப்ட் ஹேண்டர், ஸோ வாசிங்டன் சுந்தர் லெஃப்ட் ஹேண்டர்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிற ரீசன் காட்டி ஆப்போசிட்டில் ஹாரி டெக்டார் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஃபுல் ஃபோர் ஓவர்ஸ் வந்து போல் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன தான் அந்த பிச்சு ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணட்டாலும் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஆஃப் பிரேக்கு கண்டிப்பாக விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. மிடில் பிஷ்னாய் வாசிங்கன் சுந்தர் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் தான் போல் பண்ண போகிறாங்க. டெத்தில் அசதீப் சிங்கு பும்ரா பிரசீத் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி மேலே போட்டவங்களே கிளி போல் பண்ணதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாலே நமக்கு தெரியுது ஆறு பியூர் பேட்டர்ஸ் வந்து இருக்காங்க. பியூர் பேட்டர்ஸாகவே ஒரு ஆறு பிளேஸ் வந்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஒன்று ரெண்டு மூணு பிளேஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸும் மூணு பிளேஸ் ரைட் ஹேண்டர்ஸும் இருக்காங்க. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஸ்விங் இந்த பிச்சில் நல்லாவே கிடைக்கும். ஸோ அந்த ஸ்விங்கை கொஞ்சம் மைண்டில் வைக்கையில் கேக்வார்ட் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அப்படியும் சொல்ல முடியாத ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் விக்கெட் அப்படிங்கிறனால என்னை பொறுத்த வரைக்கும் ஜோஸ்வா லிட்டில் கொஞ்சம் நல்லா ஃபேஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா வந்து ஒரு 50 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐபிஎல்ல ஜோஸ்வா லிட்டிக்கு அகேன்ஸ்டாக நல்லா ஸ்ட்ரைக் ரேட் 172 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஆடிருக்காரு. ஸோ அதே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மேட்சஸ்லேயும் கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் ருத்ராஜ் கேக்வார்டு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் ஆடுறாரு. லாஸ்ட்டாக நடந்த வெஸ்ட் இண்டீஸ் கேங்ஸான 5th T20 கூட பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஆடி தான் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை கொடுத்துட்டு போயிருந்தார். ஃபஸ்ட் பாலே ஸ்வீப் ஷாட்டில் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணார். ஸோ எல்பிடபிள்யூலாம் ஆச்சு மிஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பாலே கேட்சை கொடுத்துட்டு போயிட்டார். திலக் வர்மா சூப்பரான பிளேயர், இந்த சீரீஸ் ஃபுல்லாக ஆண்டு பிளாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்குறதுக்கான ஒரு ஒருத்தான பிளேயராக இருப்பார். சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க. சஞ்சு சாம்சனோட ஆர்டர் நம்பர் 4 வந்துச்சு அப்படி இல்லை அப்படின்னா நம்பர் 3 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. திலக்குமா ப்ராபபிள் பார்த்தீங்கன்னா 2-1 தான் மும்பை இந்தியன்ஸ்க்கும் ஆடிட்டுருக்காரு. இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா 2-1 தான் ஆடிருக்காரு. ஸோ நம்பர் 4 பிளேஸை வந்து மாற்ற வேண்டாம், திலக்குமாவே வச்சுக்கலாம். நம்ம சஞ்சு சாம்சனை கொஞ்சம் டாப்பில் ப்ரமோட் பண்ணலாம், ஏன்னா ஐபிஎல்லில் நிறைய 1-1 ஆடிருக்காருன்னு சொல்லி இந்தியா யோசிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து ஹெட் டு ஹெட் வினியில் செம்ம ரெக்கார்ட் வச்சிருக்காரு. கீழே அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ சஞ்சு சாம்சனை மஸ்டாக ட்ரை பண்ணிங்க. விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் லார்கன் டக்கர் கூட கம்பேர் பண்ணல. சஞ்சு சாம்சன் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். வைஸ் கேப்டன் ஆர் கேப்டன் கூட ஃபஸ்ட் பேட் பண்ணல நீங்கள் கொடுத்துக்கலாம். ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்குன்னு பேட்டிங் ஃபஸ்ட் தான் பிக் பண்ண வேண்டாமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீமோட பவுலிங் லைனப்பை நம்ம கன்சிடர் பண்ணணும். நிறைய பேஸ் போலர்ஸை கொண்டு வர மாதிரி தான் லைனப் வந்து ப்ராபபிளாக வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பின்னர்ஸை இன்க்ளூட் பண்ணாங்க அந்த அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டாப் ஆர்டர்ஸ் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஃபஸ்ட் பேட்டிங்கில் கூட ரிங்கு சிங்கு லைனப் ப்ளஸ் சாரி ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஜிதேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் டெபு பண்ணார் அப்படிங்கிற பட்சத்தில் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ஒரு சின்ன கேமியோ ரோல் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 15 பாலுக்கு 30-35 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில். நோட் பண்ணிக்கங்க. வாஷிங்டன் சுந்தரோட ரோல் எந்த அளவுக்கு இந்த கிரவுண்டில் இருக்கும், ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த அளவுக்கு விக்கெட் கிடைக்காது. பேட்டிங்லையும் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கீழே தான் வராரு. நம்பர் 7 தான் பேட்டிங்கும் பிடிக்க வராரு. ஸோ பவுலிங் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 போலர்ஸ் வந்து 4 ஃபுல் ஓவர்ஸ் போட்டுருவாங்க. ஸோ மெயின் பவுலராக தான் இவரும் கன்சிடர் பண்ணணும். ஸோ 5 பியூர் போலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாஷிங்டன் சுந்தரை ஒரு பவுலராக கன்சிடர் பண்ணலாம். பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுற பட்சத்தில் வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் இம்பாக்டை கிரியேட் பண்ணதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ரா போத் இன்னிங்ஸ்மே ட்ரை பண்ணிக்கலாம். பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுற பட்சத்தில் டெத் போலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஒரு வைஸ் கேப்டன் நல்ல பிக்காக இருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அர்ஷதீப் சிங்கு பிரசீத் கிருஷ்ணான்னு சொல்லி மூணு பேஸோட போவாங்க அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த மூணு பேஸ் போலர்ஸ்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. பும்ரா அர்ஷதீப் சிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போலிங்கில் நல்லா எஃபெக்டிவாக போடுவாங்க. ஸோ இதில் ரெண்டு இன்னிங்ஸுமே யாரை பிக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பும்ராவை பிக் பண்ணிக்கலாம். அர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஜிஎல்லை பொறுத்த வரைக்கும். பிரசீத் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் பவுலிங் செகண்டு நல்லா போடுவார். பவுலிங் ஃபஸ்ட்டு கூட கம்பேர் பண்ணல, பவுலிங் செகண்டில் நல்லாவே பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து பவுல் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் பார்க்கல இவரை பவுலிங் செகண்ட்லையும் இவரை போத் இன்னிங்ஸ்லையும் இவரை பவுலிங் ஃபஸ்ட்லையும் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரவி பிஷ்ணாயை நீங்கள் போத் இன்னிங்ஸ்மே ட்ரை பண்ணுங்கள். வாஷிங்டன் சுந்தர் அடுத்து பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்ணாய் இந்த ரெண்டு பிளேயரும் பார்த்தீங்கன்னா ரிப்ளேஸ்மெண்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஒரு டீமில் சுந்தர் எடுத்தீங்கன்னா அடுத்த டீமில் பார்த்தீங்கன்னா பிஷ்ணாய் எடுங்க. ரெண்டு பிளேயரும் ஒரே டீமில் பிக் பண்ணாதீங்க. நான் ஸ்பின்னுக்கு பிச்சு சப்போர்ட் பண்ணாதுங்கிறத மைண்டில் வச்சு சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 பிளேயர் சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இந்தியா டீம் சைடில்
டாப் டூ வந்து நான் பிக் பண்ணுவேன். ஒருவேளை சாம்சங் ஒன் ஒன் வராருன்னா அவரையும் பிக் பண்ணுவேன். திலக்குர்மா இந்த டாப் ஃபோர் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் பும்ரா, பிரசீத், கிருஷ்ணா, பிஷ்ணாய் அப்படிங்கிற மாதிரி போவேன். ஸோ இந்தியன் டீம் சைடு எனக்கு எட்டு பேர் வேணும்னு யோசிக்கிற பிளேயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டாப் ஆர்டர்ஸில் யாராவது ஒருத்தர் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்தருக்கு பதிலாக மட்டும் ரிங்கு ஆர் ஜித்தேஷ்டை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மித்தபடி பார்த்தீங்கன்னா எட்டாவது ஆப்ஷனில் நீங்கள் வாஷிங்டன் சுந்தரை பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போது அயர்லாந்தோட ப்ராப்ளம் எப்படி இருக்குது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, பால் ஸ்டெர்லிங் பல்பர்னி ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பால் ஸ்டெர்லிங் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. லார்கன் டக்கரு, ஹாரி டெக்டாரு, கொர்டிஸ் கேம்பரு, டாக்ரல், டெலானி, ஜோஷ்வா லிட்டில், கிரியாக் யங்கு, மார்க் அடேரு, ஃபினோ ஹேண்டுன்னு சொல்லி இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங்க்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர் பார்ட் டைம் பவுலர்ஸ் மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்தளவுக்கு வச்சுருக்காங்க. ஆனால் பேஸ் டிபார்ட்மெண்ட் பாருங்கள், குவாலிட்டியான பேஸ் பவுலர்ஸ் நாலு பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. தேவைப்படுச்சு அப்படின்னா கொர்டிஸ் கேம்பரும் போல் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு. மித்தபடி ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல டாக்ரல், டெலானின் சொல்லி ரெண்டு குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க. சோ இதுல டெலானி பார்ட் டைமா போல் பண்ணுவாரு. T20 ஃபார்மட்டுக்கு இந்த மாதிரி ஒரு bowler தான் ரொம்பவே முக்கியம். இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா போன வருஷம் நடந்த T20 World Cupல ஆஸ்திரேலியாவில் வச்சு நடந்த மேட்ச்சில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு அங்கிஸ்தான மேட்ச்சில் அயர்லாந்து வந்து வின் பண்ணியிருப்பாங்க டிஎல்எஸில். அதில் ஒரு குரூஷியலான ஸ்பெல் போடுவார், மூணு ஓவர் போட்டு 32 ரன் கொடுத்து டெலானி மூணு விக்கெட்கிட்டே இருப்பார், மூணு மெயின் விக்கெட்ஸ் எடுப்பார். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சுக்கு நல்ல நல்ல பிளேயர்ஸை விக்கெட் எடுத்து தான் பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு ரொம்பவே குரூஷியலாக போயிருந்துச்சு. ஸோ டெலானியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு செகண்ட் போல் பண்ணியில் பிக் பண்ணிக்கலாம். மித்தபடி பார்த்தீங்கன்னா லோ பிக்கில் அந்தளவுக்கு வந்துட்டு பெரிய பிளேயர்ஸ் நம்ம சொல்ல முடியாது. எல்லோரும் பால் ஸ்டெர்லிங் கேப்டன் உடனே பால் ஸ்டெர்லிங் கொண்டு வருவாங்க. ஸோ இந்தியாவுக்கு அங்கிஸ்டா நாலு மேட்ச் ஆடி 11 தான் ஹெட் கிட்ல ஆவரேஜ், வென்யூவில் வெறும் 14 தான் இருக்குது. ஸோ பால் ஸ்டெர்லிங்கை நான் பார்த்தீங்கன்னா மஸ்டாக ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் பால் ஸ்டெர்லிங்கை என்னோட ஜிஎல் டீமுக்கு நான் கொண்டு போக மாட்டேன். பல்பர்னி அதுக்கு பதிலாக கொண்டு போவேன். ஹெட் கிட்ல ஆனது கிடையாது, ஆனால் வென்யூவில் கிட்டத்தட்ட 5 மேட்ச் ஆடி 27 ரன் கிட்ட, 5லேருந்து 10 மேட்ச் கிட்ட ஆடிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ 27 ரன்ஸ் கிட்ட ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஸோ நல்ல பிக்காக இருப்பார். லார்கன் டக்கரையும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிடுவேன். ஹெட் கெட் வெனியூ ரெண்டுலேயுமே போகிற ரெக்கார்டு. டெக்டாட்டை நான் கேப்டன் கூட போவேன். பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணி செகண்டு போலிங் பண்ணுற பட்சத்தில் நான் டெக்டாட்டை ஒரு கேப்டன் கூட நான் யோசிச்சு பார்ப்பேன். கட்டிஸ் கேம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுற பட்சத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். இருந்தாலும் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசிக்கு, ஏன்னா ஒரு ரெண்டு ஓர் போல் பண்ணுவார், பேட்டிங்லேயும் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பார் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். இந்த மூணு பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் நாளைக்கு அயர்லாந்தோட வின்னிங் வந்து தீர்மானமாகும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அந்த வகையில் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. டாக்ரலை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டேஸில் நல்லா போல் பண்ணியிருக்காரு. லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் தான். இந்தியனோட மிடில் ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால டாக்ரல் கூட கம்பேர் பண்ணல, டெலானிக்கு கொஞ்சம் அதிக ஓவர்ஸ் போகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிய வருது. நெக்ஸ்ட் ஜோஸ்வா லிட்டில் பவுலிங் ஃபஸ்ட் நான் எஃபெக்டிவாக போல் பண்ணுவார், பவுலிங் செகண்ட்னா சேம் ஹர்ஷதீப் சிங் கான்செப்ட் தான். பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணுற பட்சத்தில் நம்ம பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிரியாக் எங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலிங் செகண்டில் நல்லா போல் பண்ணுவார். சின்ன டீம் வச்சுட்டா இவரும் ஃபினோ ஹேண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா போல் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பேரி மெக்காத்தி உள்ள ஆட வந்தார், இந்த ரெண்டு பிளேயருக்கு பதிலாக யாராவது பேரி மெக்காத்தி ஆட வந்தார்னா சூப்பரான பிளேயர். போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக போலிங் ஃபஸ்ட் பண்ணுற பட்சத்தில் ஒரு வைஸ் கேப்டன் கூட நீங்கள் பேரி மெக்காத்தி கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக ஜோஸ்வா லிட்டில், ஃபினோ ஹேண்டு, மார்க் அடேர் தான் போல் பண்ண போகிறாங்க. மிடில் கிரியாகங் ஜார்ஜ் டாக்ரல், கிர்டிஸ் கேம்பர் போல் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெத்தில் லிட்டில், கிரியாகங், மார்க் அடேன்னு சொல்லி மூணு போலர்ஸும் போல் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல கிரியாகங்கை நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபினோ ஹேண்டு கூட கம்பேர் பண்ணல. ஒருவேளை கிரியாகங் பார்த்தீங்கன்னா லைனப்பில் வந்தார் அப்படின்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஜிஎலுக்கு. பேட்டிங் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்தியன் பேஸ் அட்டாக் வந்து வேறு லெவலில் இருக்குது. பிரசித் கிருஷ்ணா 140+, ஹர்ஷதீப் சிங் 140+, ஜஸ்பிரீத் பும்ரா 140+ பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்விங்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த டாப் ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேயர்ஸ் ஃப்ளாப் ஆக போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃப்ளாப் லிஸ்ட்டில் நான் பால் ஸ்டெர்லிங்கும் லார்கன் டக்கரையும் நான் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ பல்பர்னி கொஞ்சம் டீசெண்டாக ஆடி ஒரு 30-35 பாயிண்ட் எடுத்து ட்ரீம் டீமில் வருவாருங்கிறது என்னோட கெஸ்ஸிங்காக இருக்குது. ஹாரி டெக்டர் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மித்தபடி பார்த்தீங்கன்னா குட்டி கேம்பர் இம்பார்ட்டண்டான பிளேயர், டாக்டர் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார், ஆனால் பெரிய டீம் காங்கிஸ்டாக எப்பவுமே பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். டெலானி தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ஜோஸ்வா லிட்டில், கிரியாக் யங், மார்க் அடேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போலிங் எஃபெக்டிவ், போத் இன்னிங்ஸ்மே ட்ரை பண்ணிக்கலாம், டீசெண்டான ஆல்ரவுண்டர். ஸோ டெலானிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் அடேர் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பேட்டிங்கும் கிடைக்கும். ஏன்னா தான் இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏ டீமே அனுப்பியிருந்தாலும் அந்த இந்தியன் டீமில் குவாலிட்டியான எக்ஸ்பிரஸ் பேஸ் போலர்ஸ் ப்ளஸ் குவாலிட்டியான ஸ்பின் போலர்ஸ் இருக்கிற ரீசன் காட்டி பார்த்தீங்கன்னா மார்க் அடேருக்கு கண்டிப்பாக பேட்டிங் கிடைக்கும். ஸோ ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ணி மார்க் அடேரை பிக் பண்ணிக்கலாம். ஃபினோ ஹேண்டு கொஞ்சம் பார்த்து பிக் பண்ணுங்கள். பவுலிங் செகண்ட்னா மட்டும் சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணுங்கள், பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த மாட்டார். ஸோ இதில் ஒரு ஏழு பிளேயர் சொல்லுங்கள் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா பல்பர்னி, ஹாரி டெக்டாரு,
கேம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா லிட்டில் மார்க்கடேன்னு சொல்லி இந்த அஞ்சு பிளேயர்ஸை நம்ம மஸ்டாக பிக் பண்ண போகிறோம். ஆறாவது ரிஸ்கி பிளேயராக டெலானி, ஏழாவது பிளேயராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரியாத் யங்குன்னு சொல்லி போகிறோம். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டாக்ரல்ட்ட கூட போய்க்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். இதுதான் வந்து என்னோட ஒரு ஏழு பிளேயர்ஸாக வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ டாப் பிக்ஸ் ஹெட்டு ஹெட்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஒரு மேட்ச் ஆடி 77 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. டெக்டார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்டு ஹெட்டில் 103 ரன் ஆவரேஜ், ரெண்டு மேட்ச் ஆடி 103 ரன் கிட்ட ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் டீசெண்டாக இருக்குது. டாபிக்ஸ் வெனியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாரி டெக்டாரு 5 மேட்ச் ஆடி 55 ரன் கிட்ட ஆவரேஜ் வச்சிருக்காரு. பல்பர்னி பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச் ஆடி 27 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. சஞ்சு சாம்சன் இதே வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி இந்த டீமுக்கு அகேஸ்டாக 77. நான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற பட்சத்தில் சஞ்சு சாம்சன்ட்ட ஒரு வைஸ் கேப்டன் போகிறது மெகாஜிஎல் ப்ளஸ் எஸ்எலுக்கு கூட ஒரு நல்ல பிக்காக இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப் ஆப்ஷனில் 4 பிளேஸ் திலக்குர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், கர்டிஸ் கேம்பர், ஹாரி டெக்டர். ரெண்டு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து ஆல்ரவுண்டரும் ரெண்டு இந்தியன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸும் வந்து இருக்காங்க. ஸோ இதில் நம்ம சேஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்மால் லீக்கு ஒரு வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா திலக்குர்மா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹாரி டெக்டர் நீங்கள் கேப்டன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்தியன் டீம் சைடு தான் கேப்டன் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்தியன் டீமோட ஆல்ரவுண்டர் யூனிட் வந்து ரொம்ப 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 வீக்காக இருக்குது. ஸோ வாஷிங்டன் சுந்தர் தான் ஆல்ரவுண்டராக இருக்கார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் ஃபேண்டசியில் டபுள் ஆப்ஷன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா போன வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் ஹர்திக் பாண்டியா வந்து 4 ஃபுல் ஓவர்ஸ் போடுவார், கொஞ்சம் மேலேயும் பேட்டிங் ஆடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்சர் படையாக கொஞ்சம் 4 ஃபுல் ஓவர்ஸ் போடுறாரு, கொஞ்சம் டீசெண்டாகவும் பேட்டிங் ஆடுவார். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் கிடையாது வாஷிங்டன் சுந்தர், அந்த மாதிரி பிளேயர்லாம் இந்தியன் டீம் சைடு. ஸோ அப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம், டபுள் ஆப்ஷன் இருக்கிற மாதிரியான ஹாரி டெக்டார்ட்ட கேப்டனும் திலக்குர்மா இல்லை எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்ட்ட வைஸ் கேப்டன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குர்டிஸ் கேம்பர்ட்ட கூட போய்க்கலாம், போலிங் ஃபஸ்ட்டு பண்ணி அயர்லாந்து செகண்ட் பேட் பண்ணுறாங்க பட்சத்தில் குர்டிஸ் கேம்பர்ட்ட கூட ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ரிஸ்கி ஆப்ஷனில் சஞ்சு சாம்சன், ஜஸ்பிரீத் பும்ரா, சிதீப் சிங், ருத்ராஜ் கெய்க்வாடு, ஜோஸ் வால்லிட்டில், மார்க் அடையர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 பிளேஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சஞ்சு சாம்சன் பேட் ஃபஸ்ட் பண்ணால், பும்ரா ஃபஸ்ட்டு போல் பண்ணால், அர்ஷதீப் சிங்கும் ஃபஸ்ட்டு போல் பண்ணால், ருத்ராஜ் கெய்க்வாடு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணால், ஜோஸ் வால்லிட்டில் போலிங் ஃபஸ்ட்டு பண்ணால், மார்க் அடையர் போலிங் ஃபஸ்ட்டு பண்ணால் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் வந்து நீங்கள் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேஸ்ட் டீம் ஒன்று கிரியேட் பண்ணிச்சிருக்கேன், வாங்க அதான் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் சஞ்சு சாம்சன் பிக் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஸ்லாட்டில் ஹாரி டெக்டார், ருத்ராஜ் கெய்க்வாடு, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், திலக்குர்மான் சொல்லி இந்தியன் டீமோட டாப் 4 பேட்ஸ்மென்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் கரித் டெலானி, கர்டிஸ் கேம்பர்னு சொல்லி ரெண்டு பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்கோம். பவுலிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, மார்க் அடேர், அர்ஷதீப் சிங், ரவி பிஷ்ணாய் அப்படிங்க மாதிரி போயிருக்கோம். ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸில் வாஷிங்டன் சுந்தர் நம்ம பிக் பண்ணல. நெக்ஸ்ட் ரிங்கு சிங்கு 15% தான் இருக்காரு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டு பிளேஸில் யாராவது ஒருத்தரை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு பதிலாக நீங்கள் ரிங்குவை ட்ரை பண்ணுறது கூட நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்டன் ரிஸ்க்காக ஹாரி டெக்டர் டீம், வைஸ் கேப்டன் கொஞ்சம் சேஃபாக பும்ரா டீம் போயிருக்கும். ஸோ உங்களுக்கு வைஸ் கேப்டன் கொஞ்சம் ரிஸ்க்காக வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சஞ்சு கூட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 55% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்கெட் கீப்பிங் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா 55% கம்மியாக தான் இருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல ரிஸ்கி ஆப்ஷனாக இருக்கும். இது ஃபைனல் டீம் கிடையாது, ஃபைனல் பேஸ் டீம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஆஃப்டர் லைன் அப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎலுக்கு தேவையான பிக்ஸ், லோ பர்சன்டேஜ் பிக்ஸ், எஸ்எலுக்கு சூப்பரான டீம் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.